வணக்கம் எல்லாம் வல்ல இயக்கியினர்களோடு. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். நம்ம சேனல் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ட்ரெயினர் அண்ட் கால்ஸ் ப்ரொவைடர். நம்ம சேனல் தொங்கப்பட்டது பார்த்திங்கன்னா அனைவருக்கும் ட்ரேடர்ஸ்க்காகவும் எல்லாம் சப்ஸ்கிரைபாகவும் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க அனைவருக்கும் ஒரு முறையான கல்வி அறிவு கொடுத்தும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முறையான அறிவு கொடுத்தும் அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரேடர் உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம சேனல் தொங்கப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு பேராதரவு கொடுத்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ச்சி நம்ம சேனல் வாட்ச் பண்ணியிருந்த நண்பர்களும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளுமே பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, கமாடிட்டியில், குரூடாயில், நேச்சுரல் கேஸ், சில்லர் மணி எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும், பை ட்ரெண்ட் எப்படி இருக்கும், செல் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம். அதாவது பை அல்லது செல் டார்ஜெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முறையாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வாட்ஸ்அப் வழியாக கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு நம்ம கால்ஸ் குரூப் ஆட் பண்ணிடுறோம். முறையான ட்ரைனிங் கற்றுட்டு ட்ரேட் பண்ணதுன்னு சொல்ல வர்றோம். ஏன்னா எல்லா ட்ரேடர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா புதுசாக வந்து நண்பர்கள் கற்று ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா நேரமும் ட்ரேட் பண்ண வேண்டாம். மார்க்கெட்டுங்கிறது ஹைலி ரிஸ்க்கான மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்காமல் ட்ரேட் பண்ணால் நம்ம வந்து கேபிட்டல் வந்து நம்ம பணத்தை இழந்துருவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்கிறோம். நான் டிஸ்க்ளைமர் அப்ளை பண்ணுறேன். டிஸ்க்ளைமர் நம்ம பார்த்திங்கன்னா அதாவது நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முறையாக நீங்கள் கைட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களே ஓனர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு நான் எந்த விதத்தில் பொறுப்பேற்க மாட்டேன். உங்கள் லாப நஷ்டங்களுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேங்கிறத சொல்லிக்கொள்கிறோம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது பற்றி கமாடத்தையும் பார்த்துருவோம், ஒவ்வொன்றையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட். நீங்கள் வந்து ஒரு பையிங் வாய்ப்பு உருவாக்குறோம், அதாவது 100% பையிங் வாய்ப்பு உருவாக்குறோம். ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் பிக்கிங் இருக்கும். அதனால் வந்து செல்லிங் வேண்டாம், பையிங் உருவாக்குறோம். பை எபோங்கிற போது பார்த்திங்கன்னா 17300 பை எடுத்துக்கலாம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா 17600 17700 வரைக்கும் மார்க்கெட் போகும். அதாவது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பையிங் எதிர்பார்க்குறோம் 100%. செல்லிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 17050 பிலோ செல் எடுத்துக்கலாம். டார்ஜெட் 16800 16700 வரைக்கும் மார்க்கெட் கீழே மூவ் அப் அண்ட் டவுன் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் வந்து பையிங். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12:30 1:00 வரைக்கும் மார்க்கெட் பையிங்கில் இருக்கும். 1:30 2:00 மேலே பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்யூர் செல்லிங் ஆயிரும். அதாவது 12:30 மேலே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் பை, செகண்ட் ஆஃப் செல். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுறாங்க, அதாவது கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டு விருப்பப்படுறவங்க, ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25,000 வச்சு ரிட்டையர் பண்ணுறவங்க, அதாவது நீங்கள் ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். அல்லது நம்ம மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் இருக்குங்க சொல்லிக்கொள்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தான். அதாவது இன்றைக்கி டுடே பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து 100% பை அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி 39350 எப்போ பை எடுத்துக்கலாம். டார்ஜெட் 39500 39800. சேம் நிஃப்டி எப்படி இருக்குது அதே மாதிரி தான். நிஃப்டி மூமெண்ட் பொறுத்தா பேங்க் நிஃப்டி இயங்குது. அதனால் பார்த்திங்கன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா மூமெண்ட் கொடுக்கணும், பேங்க் நிஃப்டி நல்லா வாய்ப்பு இருக்குது. அதாவது 39350 பை எடுத்துக்கலாம். டார்ஜெட் 39500 39800. பையிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் பை, செகண்ட் ஆஃப் செல். ஓகேங்களா? ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து மார்க்கெட் பையிங்கில் இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூர் செல்லிங்காக மாறிடும். அதனால் வந்து நீங்கள் கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நல்லா ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம சொல்கிற விஷயத்தை முறையாக கடைப்பிடிங்க, முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாப்லஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரே கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுக்குறோம், லாஸும் அதிகமாகிடும். அவங்க ஸ்டாப்லாஸ் வரும் 50 பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட் இல்லை 60 பாயிண்ட் வச்சுக்கோங்க. நல்லா பையிங் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா பை எடுத்துக்கலாம் கால் ஆப்ஷன். நல்லா செல்லிங் கன்ஃபார்ம் பண்ணி புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செல் பிலோங்கிறது பார்த்திங்கன்னா 39000 பிலோ செல் எடுத்துக்கலாம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா 38800 38500 வரைக்கும் மார்க்கெட் கீழே போகும். ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பையிங் ஆகிடுது, செகண்ட் ஆஃப் செல்லிங் 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா குருடாயில் பொறுத்த வரைக்கும் எப்படினு பார்க்குறோம். இன்றைக்கி குருடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து செல்லிங் மாறிட்டுருக்கு. அதாவது ஃபுல்லாக பையிங் ட்ரெண்டு கன்ஃபார்மாக முடிஞ்சுது. உங்களுக்கு டைம் ஃப்ரேம் மாற்றிக்கலாம், 1 hour டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். குருடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி சொல்லிக்கொண்ட விஷயம் பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு அதாவது ஒரு செல்லிங் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா பையிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதை டெய்லியிலே வந்து பார்த்திங்கன்னா பையிங் டார்கெட் அச்சீவ் முடிஞ்சுது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம செல்லிங் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? டார்ஜெட் முடிஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஃபுல் டார்ஜெட் முடிச்சு அச்சீவ் ஆகிடுச்சு. ஆனால் செல்லிங் ட்ரெண்ட் மாறிட்டுருக்கு. எஸ்டர்டே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவினிங்கில் ஒரு வந்து கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஒரு 18 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ரன்னிங் ஆகிட்டு இருந்தது ஈவினிங்கில் ஒரு 7:00. எகைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு மாறி உங்கள் செல்லிங் போயிடுச்சு. மார்னிங் கிட்டே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோன் இருந்துக்குது. உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் பார்த்து மார்க்கெட் பெருசாக மூமெண்ட் இல்லை. ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வால்டைல் மார்க்கெட்டாக இருந்துச்சு.
அதனால் வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை புக் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு 2000 புக் வந்துட்டு இருந்தது. நாங்கள் இருந்தாலும் ஒரு 1-2000 எதிர்பார்த்தோம். சரி பரவாயில்ல, இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லஸ் ஒரு 3000 வச்சு ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சொல்கிற மாதிரி அம்மாக்கிட்ட ஆப்போசிட்டில் போய் ஸ்டாப்லஸ் ஸ்டிக்கர் ஆகிடுச்சு. ஸ்டாப்லஸ் ஸ்டிக்கர் ஆனால் நம்ம எப்பவுமே பண்ண பேனிக் ஆகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப்லஸ்ங்கிறது மஸ்ட்டு. அது நல்ல ஒரு லாஸ் கம்மி பண்ணுறக்காக நான் வைக்கிற ஒரு ஒரு பிரேக் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதாவது 7576 க்ளோஸ் ஆயிருக்கு. செல் பிலோ கன்ஃபார்ம், 100% செல் அப்படிங்கிற எதிர்பார்க்குறோம். குருடாயில் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ப்ராஃபிட் மிக்கி இருக்கும், அதனால் பை பண்ண வேண்டாம். செல் பிலோங்கிற பார்க்கும் 7500 பிலோ செல் எடுத்துக்கலாம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா 7300-7200 வரைக்கும் மார்க்கெட் கேந்து கீழே சரி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு 290 வரைக்கும் மார்க்கெட் சரியும். இன்றைக்கி எல்லா டைமும் 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 200-300 இந்தளவுக்கு மார்க்கெட் கீழே போகும். ஓகேங்களா, டார்ஜெட் பார்த்திங்கன்னா 7200 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஓகேங்களா, நேச்சுரல் கேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபியூர் செல்லிங் தான் நம்ம சொல்கிறோம். என்னென்ன பையிங் வந்து வாய்ப்பு கம்மியாக இருக்குது, செல்லிங் தான் போகணும் எதிர்பார்க்குறோம். அதாவது 530 பிலோ செல் எடுத்துக்கலாம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா 520-515 வரைக்கும் மார்க்கெட் போகும். சரிங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 500 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச டார்ஜெட் 500 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 30 அளவுக்கு மார்க்கெட் சரியாக தான் வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5-10 வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கும். அதனால் பையிங் பண்ண வேண்டாம், செல்லிங்கில் இருங்க. ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க செல்லிங்கில் இருங்க. பை உங்களுக்கு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வால்டில் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா, ப்ராஃபிட் கொடுக்கும், அந்தளவுக்கு லாஸும் நேச்சுரல் கேஸ் வரும். அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வந்து நேச்சுரல் கேஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா குருடாயில் மட்டும் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். குருடாயில் மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஓகேங்களா, சில்லர் மணி எப்படிங்கன்னு பார்க்குறோம். சில்லர் மணி பொறுத்த வரைக்கும் நம்ம செல்லிங் 100% செல்லிங் தான் சொல்கிறோம். ஏன்னா பையிங் வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 அளவுக்கு மார்க்கெட் ரெக்கவரே மேலே வந்துடுச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் இப்போ ஃபியூர் செல்லிங் இருக்குது. செல் பிலோங்கிற பார்த்திங்கன்னா 59-300 பிலோ செல் எடுத்துக்கலாம். டார்ஜெட் பார்த்திங்கன்னா 57-500 வரைக்கும் போகும். ஓகேங்களா, அதாவது 2000 அளவுக்கு மார்க்கெட் சரியாகத்தான் வாய்ப்பு இருக்குது. இந்த சில்லர் மணி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக் கொள்வது பார்த்திங்கன்னா கடந்த வாரத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது சில்லர் மணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகும், 2000-3000 மேலே போகும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் போயிருக்கு. நான் பிடிஷன் வந்து 90% அளவுக்கு அக்யூரசி லெவல் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சில்லர் மணி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு 3 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2-3000 மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், கீழே தான் சரியும். கோல்டு மணி சேம் அதே மாதிரி தான், செல்லிங் தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பொதுவாக முறையிருந்து செல் எடுத்துக்கோங்க. 59-300 பிலோ செல் எடுத்துக்கலாம். டார்ஜெட் 58-600, 58-400, 58000, 57-500 வரைக்கும் மார்க்கெட் போகும். ஓகேங்களா, ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் போய் பாருங்கள். மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் நான் தெளிவாக சொல்லிட்டு இருப்பேன். டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக அப்டேட் பண்ணுறோம், யூடியூப் வழியாக நான் அப்டேட் பண்ணிடுறோம். கைடன்ஸ் வச்சு முறையாக கைடன்ஸ் இருந்து நீங்கள் ட்ரேட் எடுங்க, அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க. மார்க்கெட் கேண்டில் பொறுத்தவரை கேண்டில் மூவ்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து பை செல் பண்ணாதீங்க. மார்க்கெட் ட்ரெண்டு கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. அதாவது வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரைனிங் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க தான் சொல்ல வர்றோம். என்றைக்குமே வந்து லாஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக லாஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நம்ம யோசனை பண்ணுவோம். சரிங்களா, ஒரு 5000-10000 நம்ம ட்ரைனிங் எடுத்து நம்ம வந்து அதாவது நம்ம கற்றுட்டு ட்ரேட் பண்ணுற போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடராக வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உருவாகும். நீங்களாக வந்து ஓனாக ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக வருதா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா, அதனால் ட்ரைனிங் எடுத்துக்க வந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீ கால்ஸ் நிறைய கால்ஸ் செலவிட வேண்டாம், லாஸ் அதிகமாக நீங்கள் பண்ணாதீங்க. லாஸ் வந்தாலே வந்து மார்க்கெட் வந்து அதிகமாக லாஸ் கொண்டு போய் உங்களை ஸ்டாப் பண்ணிக்கங்க, ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ட்ரைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க தான் சொல்ல வரோம். முறையாக கைனஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சொல்லுகிற விஷயத்தை 100% அக்யூரஸ் லெவல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களாக ஓனாக வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வந்து பிளைண்டாக ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, அதனால் ரிஸ்க் லெவல் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு அந்தளவு நிறுத்திக்கிங்க. அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. மார்க்கெட்டுங்கிறத வந்து உங்களை நம்ம மைண்ட் செட்டை மாற்றி கொண்டு போயிடும்ல, அதனால் திரும்ப திரும்ப அதை சொல்ல வர்றோம். ஓகே, இந்த வீடியோ போய் நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது எல்லா புனையாக கைடன்ஸ் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க மார்க்கெட்டில், அது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உங்களால் ஒருத்தருக்கு பயனடையணும் அப்படிங்கிற நான் விருப்பப்படுறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறக்காக தான் நான் வந்து தூங்கப்பட்டதுன்னு திரும்ப சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் ஏதாவது சப்போர்ட் வேணுங்கிறவங்க நம்ம முறையாக நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கால்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம 24 வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து சரியான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.